ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பாவிஸ் கேலரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கருடைய என் குரல் என் கதை இந்த வீக்கோட தாங்க இந்த வீக்கில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன் ரிதன் தாங்க சான்ஸே கிடையாது நார்மல் ரிதன் கிடையாதுங்க அட்ராசிட்டி ரிதன் தான் சொல்லணும் பையன் பாடுறதும் சரி ஆக்ஷனும் சரி எல்லாமே அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுல் பவர்ஃபுல் தான் சொல்லணும் அந்த ஏஜுக்கு தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் போது அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாமல் எக்ஸ்போஸ் இல்லையா அந்த அளவுக்கான ஒரு விஷயந்தாங்க நம்ம ரிதன் கிட்ட இருந்தது அதுவும் பாடின பாட்டு அதுக்கு மேலே நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த முரட்டுக்கலை படத்துலேருந்து பொதுவாக என் மனசு தங்கும் அந்த பாட்டை கேட்டாவே நமக்கே நார்மலாக இருந்தால் அப்படியே மென்சிலுக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் நம்மளோட ரிதன் அந்த ஸ்டேஜில் பாடும்போது சான்ஸே இல்லைங்க அந்த பவர் எனர்ஜெட்டிக் எல்லாமே அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசர் தான் சொல்லணும் பாடி முடித்ததுமே செமையாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க வந்ததுமே சரி ஓகே சித்திரம்மா என்ன சொல்கிறீங்க போது ரிதன் நிஜமாக சூப்பராக பாடியிருக்கீங்க உன்னை பாடும்போது அந்த மைக்கு நீ பாடும்போது மட்டும் வச்சுக்கலாம் பாடாத டைம்ல கீழே இறக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே மேடம் அப்படின்னு சொன்ன கை எடுத்து இடுப்பில் வச்சு மாக்காப்பா கையில்ப்பா மைக்கு அப்படின்னு கலாய்ச்சாரு நம்மளோட சித்திரமா சொன்னது இன்னொரு விஷயம் என்னங்கன்னா சூப்பராக இருக்க சூப்பராகவும் பாடுற அந்த ஃபுல் எனர்ஜிட்டி கூட சேர்த்து கூட இந்த ட்ரம்ஸ் மிதம் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ண நீயும் கற்றுக்கோ அது நிஜமே நல்லாயிருக்கும் உன் வாய்ஸ்க்கு இது நல்லாவே இன்னும் வந்து நீ கொண்டு போகணும் சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க சொல்லி முடித்தும் சரி ஓகே மனோஜி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பிரியங்கா சொன்னதுமே மனோஜி இன்னும் பவர் உங்ககிட்ட உன் வாய்ஸ்லையும் சரி உன்னோட ஆக்ஷன் எல்லாமே சம சூப்பர் தூள் கிளப்பிட்டேன் ஆனால் எப்போ நீ பாடுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஏதோ வந்து ஒரு டிஸ்டர்ப்டாகவே பாடின மாதிரி இருந்துச்சு என்னது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று இல்லை அப்பப்போ உங்கள் அப்பா அப்படி அந்த பக்கம் பார்த்து பார்த்து பண்ணி என்ன விஷயம்னு அண்ணா இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை பரவாயில்ல சொல்லு என்னன்னு சொன்னாதான் அப்படின்னு இல்லை ஏதாவது சிக்னல் கொடுக்குறாங்களா அப்படின்றதுக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவே பாடும்போது அதை எதையுமே நீ பார்க்கக்கூடாது நீ ஃப்ரீயாக ஜாலியாக பாடணும் அப்போ தான் உன்னோடய கவனம் ஃபுல்லாக பாட்டில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பாட முடியும் ஸோ அதை ரொம்ப மைண்டில் வச்சுக்கும் சூப்பராக பாடிக்கணும் செம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க நம்ம இமான்ஜி அவர்கள் நிஜமாவே வேற லெவல் இந்த ஓங்கி அடிச்சா ஒன் டேன் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கல அந்த மாதிரி தான் உன்னோட பாட்டும் சரி உன்னோட பவரும் சரி செம எனர்ஜெட்டிக் செம சூப்பர் ஆனா இந்த இதை வந்து நீ ஃபுல் சீசனையும் கொண்டு போயே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அதை வந்து மிஸ் பண்ணிடாத காட் பிளஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க இது சொல்லி முடிச்சதும் சித்திராம இருந்துட்டு ரிதன் நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா நான் உங்களை நம்புகிறேன் நீ அந்தளவுக்கு பாடணும் உன்கிட்ட அந்தளவுக்கு பவரும் எனர்ஜிட்டிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த சி இதில் சூப்பராக பாடணும்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி முடித்தாங்க இதை முடிச்சதும் சித்ரா மந்த் இவ்வளோ சூப்பரா பாடின ரிதனுக்கு கோல்டன் பசர் கொடுக்காம இருக்கு எங்களால் எப்படி இருக்க முடியும் சோ நீ வேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பண்றேன்ட்டு சோ இந்த உனக்கான கோல்டன் பசர் அடிச்சோட ரிதனுக்கு என்ஜாய்மெண்ட் செமையாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க பேரண்ட்ஸ் இருந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்போ பிரியங்கா உள்ள வந்து சரி உன்னோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு உள்ள வந்து அவங்க அம்மா தான் இருந்துட்டு எங்க அம்மா ஒரு அக்கு பஞ்சர் டாக்டர் ஸோ என்னை இங்கே அக்கு பஞ்சர் நீரில் போடும்போது மட்டும்தான் என்னை டிவி பார்க்க விடுவாங்க அப்படின்னு வந்து அவன் சொன்னோம் அவங்க மட்டும் செம சேட்டை அடங்கவே மாட்டாள் ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க இவனுக்காகவே பயந்துட்டு இவனோட அல்ட்ராசிட்டிக்காகவே டிவியாக இருக்கட்டும் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து கொஞ்சம் பத்திரமா தான் வைப்போம் பட் ஆனால் இவன் ஸ்கூலுக்கு போனால் அதோட வேற விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க எப்படி அந்த மேடி படத்தில் வந்து நம்மளுடைய மாதவன் வந்து அப்படியே ஒரு கெத்தாக கலாய்ச்சிட்டு வர மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட் காமிச்சிட்டாங்க அந்த ஏஜுக்கு அது செம சூப்பராக தாங்க இருந்துச்சு ஃபன்னுக்கு அதையும் தாண்டி எனக்கு வந்து டார்கெட் ஒன்று வந்துட்டால் நான் கண்டிப்பாக அதை அச்சீவ் விட விடமாட்டேன் அதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் மறைச்சி வைக்கணும்னா ஒழிச்சு வச்சுட்டு அஞ்சு நாள் வரைக்கும் எல்லாரையும் தேட விட்டு அதை பற்றி எனக்கு நடந்த மாதிரியே அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருப்பாராங்க நிஜமாகவே இந்த வயசில் பசங்க எல்லாமே ரொம்ப துருத்துருவா செம சூப்பராக இருப்பாங்க அதையும் தண்ணி அந்த கியூபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து பாட்டு பாடிக்கிட்டே அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிவிடுவேன் இல்லை அப்படின்னாலுமே சாங்குனாலும் நான் அதை எடுத்துனாக்கா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷஃப்லிங் இருக்கிறது எல்லாத்தையும் கலர் செட் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஸ்டேஜில் ஒரு சாங்கை பாட விட்டு அதை கியூபிக் கொடுத்ததும் சும்மா கையும் அப்படியே டக்கு 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 டக்குனு போகிறதும் பாட்டு பாட்டுக்கு போறதும் நிஜமாகவே சம சூப்பர் தான் சொல்லுவோங்க சான்ஸே கிடையாது ஸோ நம்மளோட ரிதனோட பர்ஃபாமன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்ப்போம் ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு